அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுற தமிழகத்தின் ஏக் நாத் ஷிண்டே. பெரும் சிக்கலில் உதயநிதி, சிகரெட்டுடன் காலி, தொடரும் இந்து விரோதிகளின் அட்டூழியம். இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், மகாராஷ்டிராவில் ரீசெண்டா என்ன நடந்ததோ அதே போல கூடிய விரைவில் தமிழகத்திலேயே நடக்க போது. உதயநிதிக்கு நீங்க எப்ப அமைச்சரவையில் இடம் கொடுக்கறீங்களோ அந்த தருணத்துல திமுக இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது திமுக இருக்கக்கூடிய ஒரு ஏக்நாத் ஷிண்டே வெளியில வந்து ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு ஆப்பு வைக்க போறார் அப்படின்ற மாதிரி பால் தாக்கரேவினுடைய குடும்பத்தையும் கருணாநிதி அவருடைய குடும்பத்தையும் ஒப்பிடக்கூடிய வகையில அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப உதயநிதிக்கு பெரிய ஒரு குடைச்சலை கொடுத்துருக்கு. இரண்டாவது விஷயம், டே நீங்க எங்கடா இருந்து வரீங்க, உங்களுக்கு வேற பொழப்பே இல்லையாடா, இப்படி இப்படி பண்ணி பொழைக்கிறதுக்கு நாலு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிடலாமே, எதுக்குடா அப்படி வெளிநாட்டு எச்ச எலும்பு துண்டுகளுக்காக எங்களுடைய கடவுள்களை இழிவுபடுத்தி எங்களுடைய மனசை நோகடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ரீசெண்டா லீலா மணிமேகலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண், ஒரு நம்முடைய காளியினுடைய புகைப்படம், அவங்க எடுக்கக்கூடிய ஆவண திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்முடைய காளியில் காளியினுடைய புகைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதில் காளி வந்து வாயில் சிகரெட்டை வச்சுட்டு இருக்கிற மாதிரியும், எல்ஜிபிடி இந்த லெஸ்பியன் கொடியை வந்து கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான நம்முடைய கடவுள்களை தவறாக காட்டக்கூடிய வகையில் வந்து ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த விஷயம் இப்போ பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. எக்கச்சக்கமான நபர்கள், இந்து ஆன்மீகவாதிகள்லாம் அந்த இயக்குநருக்கு எதிராக புகார் கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மைனர் விஜய் யூடியூப் புரூடஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கா இல்லைங்களா, அவன் இந்த பெண்மணிக்கு ஆதரவா பதிவு போட்டுட்டு இருக்கான். எப்படி இருக்கு பாருங்க, இவங்களுடைய ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதற்கெல்லாம் முன்னாடி, இந்த யூடியூப் ப்ரூடஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேடுகட்ட நபருக்கு எதிராகவும், இப்ப நம்முடைய காளியை வந்து இழிவுபடுத்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு எதிராகவும் உங்களுடைய கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு பண்ணுங்க. திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல ஆட்சியை பிடித்து ஏறத்தாழ 15 மாதங்களுக்கு மேல வந்து ஆயிட்டு இருக்கு. ஆனா தேர்தல் வாக்குறுதிகள், அவர்கள் கொடுத்த 500 மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டித்து தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவருடைய தலைமையின் கீழே தமிழகம் முழுவதும் பாஜக உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருந்தாங்க. தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு கிடைச்சிருக்கு. நேற்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட அண்ணாமலை அவர்கள் திமுகவை சுமார் கிளி கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டாப்புல. அதிலையும் குறிப்பாக அவர் பேசின ஒரு சில வார்த்தைகள் இப்போ உதயநிதி அவர்களுக்கு ஒரு பெருத்த சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அவர் அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னா சொத்து வரியே ஒரு நாளும் உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. பட் திமுகவுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற சில மாதங்களுக்கு உள்ளே சொத்து வரி ஏறத்தாழ 150% மேல சொத்து வரியை வந்து உயர்த்திருக்காரு. பெட்ரோல் டீசல் வழியே குறைப்போன்னு சொல்லியிருந்தாரு, பட் பேருக்காக பெட்ரோல் விலையை மட்டும் 3 குறைச்சிருக்காரு. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து பெட்ரோல் மற்றும் டீசல் வழியை குறைச்சிட்டு இருக்காரு. பெட்ரோல் லிட்டருக்கு 14 அளவுக்கும் டீசல் 17 அளவுக்கும் தொடர்ந்து குறைத்து கொண்டு வருகிறார். ஆனால் பாஜகவின் மேலே திமுக பழியை போட்டு இவங்க தப்பிப்பதற்கான ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. சும்மா அதுக்கும் பாஜகவின் மீது பழியை போட்டு இவங்க பண்ணக்கூடிய அந்த பித்தலாட்டங்களை கூட அப்படியே அமுக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கிளிகிளின்னு கிழிச்சிருக்காரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விளம்பரத்திற்கான ஒரு வேளாண் பட்ஜெட் போட்டால் மட்டும் போதாது, மத்திய அரசு விவசாயிகளுக்கு 6000 காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை நம்முடைய பாரத பிரதமர் பாஜக தொடர்ந்து இந்தியா முழுவதும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இல்லாமல் பாஜக வளர்ந்து வருகிறது. ஆனால் மகாராஷ்டிராவில் 105 எம்எல்ஏக்களை பெற்ற பாஜகவை தனிமைப்படுத்திய சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைத்தது. சிவசேனாவினுடைய அமைச்சர்கள் பாஜகவினுடைய நிர்வாகிகளை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். ஆனால் சமீபத்தில் சிவசேனாவை சார்ந்த ஏக்நாத் ஷிண்டே 12 எம்எல்ஏக்கள், அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களோடு வெளியில வந்திருந்தார். அதற்கு பிறகு அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடைய பலம் 40 உயர்ந்தது. பிறகு இப்போ பாஜகவினுடைய ஆதரவோடு
ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் அங்க முதல்வராக இருக்காரு. அதே போன்ற ஒரு சூழல் கூடிய வரைவில் தமிழகத்திலையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பால் தாக்கரேவினுடைய குடும்பத்தையும் கருணாநிதி அவருடைய குடும்பத்தையும் மையப்படுத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் ஆமா இல்ல, இவர் சொல்றது கரெக்டா இருக்கே, அதே போலதான் அங்கேயும் நடந்தது, அதே போலதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு, ஒருவேளை இங்கேயும் முடிச்சிருவாங்களா சோனி அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பால் தாக்கரேவினுடைய முதல் மகனுடைய பெயர் வின் தாக்கரே. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றது ஆசை. அவர் சினிமாவிலையும் நடிச்சிருந்தாரு, பட் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அதே போலதான் கருணாநிதி, திமுகவுடைய தலைவராக இருந்த கருணாநிதி அவருடைய முதல் மகனினுடைய பெயர் முத்து, அவருக்கும் சினிமாவில் நடிக்க ஆசை, பெரிய அளவுக்கு அவர் ஜொலிக்கலை. அதே போல பால் தாக்கரேவினுடைய இரண்டாவது மகன் ஜெய்தேவ் தாக்கரே, அவர் குடும்பத்திலிருந்து விலகி தற்போது வெளியில் இருக்காரு. அதே போலதான் கருணாநிதி அவருடைய இரண்டாவது மகன் அழகிரி, அவரும் இன்னைக்கு குடும்பத்தை அதை அரசியல் இருந்து விலகி தனியா இருக்காரு. அதே போல பால் தாக்கரேவினுடைய மூன்றாவது மகன் உத்தவ் தாக்கரேவுக்கு மகாராஷ்டிராவினுடைய முதல்வராக வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே போலதான் கருணாநிதி அவருடைய மூன்றாவது மகனான ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே போல உத்தவ் தாக்கரேவினுடைய மகன் ஆதித்ய தாக்கரே, அவருக்கு இப்ப அரசியல் ஆசை, அதனால சிவசேனாவில் சேர்ந்து சிவசேனாவினுடைய இளைஞரணி தலைவராக இப்ப இருக்காப்புல. அதே போலதான் ஸ்டாலின் அவருடைய மகனான உதயநிதி அவர்களுக்கு அரசியல் ஆசை, இளைஞரணி தலைவராக இருக்காரு, அதே போல எம்எல்ஏவும் இருக்காரு. ஏற்கனவே வந்து உத்தவ் தாக்கரே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அமைச்சரவையில ஆதித்ய தாக்கரேவுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருந்தாரு. அதற்கு பிறகுதான் அங்கிருந்து ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் கிளம்பி வெளியில வந்திருந்தாரு. அதே போல உதயநிதி அவர்களுக்கும் அமைச்சரவையில இடம் கொடுப்பதற்கான வேலைகள் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு உதயநிதி அவர்களை தன்னுடைய அமைச்சரவையில் இணைத்துக் கொள்கிறாரோ அன்னைக்கு திமுகவுக்குள்ள இருந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் கிளம்பி வெளியில வர போறாரு, வெளியே வர தயாராகிட்டார் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஆணித்தரமா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப திமுகவுடைய தலைமையின் தலையில இடியா வந்து இறங்கி இருக்கு. அதுலயும் உதயநிதி அவர்களுக்கு ஒருவேளை அமைச்சரவையில் இடம் கொடுத்தா அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு இங்க நடந்துருமோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அச்சமும் தொட்டிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. என்னடா இது, மகாராஷ்டிராவிலும் இதே போலதான் பண்ணாங்க, இதே மாதிரிதான் அவங்களும் பண்ணிட்டே இருந்தாங்க, இங்கேயும் இதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு, ஒருவேளை அண்ணாமலை சொல்றது நடந்துருமோ அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவருடைய அந்த பேச்சை ஷேர் பண்ணி எக்கச்சக்கமானவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல உதயநிதி அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா தமிழகத்திலிருந்து எந்த நபர், அதாவது எந்த அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர்களா வெளியில வரப்போறாரு, அவரோடு எத்தனை எம்எல்ஏக்கள் வெளியில வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இரண்டாவது விஷயம், இந்து விரோதிகளினுடைய அட்டூழியம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தமிழகத்துல எந்த அளவுக்கு இந்து விரோத கூட்டம் தலை விரித்து அவங்களுடைய அட்டூழியத்தை நிகழ்த்தி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அந்த பட்டியல புதுசா ஒரு பெண் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லீலா மணிமேகலை. அவங்க ஒரு ஆவணப்படத்தை இயக்கியிருக்காங்க. அந்த ஆவணப்படத்தினுடைய பெயர் காளி. அந்த காளி அந்த ஆவணப்படத்தினுடைய போஸ்டரை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த போஸ்டர் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம். நீங்களே பார்க்கலாம் அந்த போஸ்டரை, நான் உங்களுக்கு நம்முடைய ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் காளி அப்படின்ற டைட்டிலோட நம்முடைய கடவுளினுடைய அந்த உருவத்தை வந்து வைத்து கையில் திருசூலத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா சிகரெட்டை வந்து அடிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர். பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு கையில் அந்த கொடியை வந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்டரை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டரின் மூலமாக இவங்க என்ன சொல்ல வராங்க நம்முடைய மக்களுக்கு? இந்த ஒரு போஸ்டர் இப்போ பெரிய ஒரு அதிருப்தியும் அதிர்வலிகளையும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன இது, ஆனாவும்னா எவனோ எவனோ வந்து நம்முடைய கடவுள்களை பற்றி இழிவாக பேசிட்டு போயிட்டு இருக்காருங்க, அவங்களுடைய திரைப்படத்தின் மூலமாக நம்முடைய கடவுள்களை அடுத்த தலைமுறைக்கு தவறாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க, பட் நம்ம இதை அப்படியே கடந்து போயிட்டே இருக்குமே, இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான இந்து ஆன்மீகவாதிகள் பெரிய அளவுக்கு இந்த போஸ்டருக்கு எதிரான கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக அரஸ்ட் லீலா மணிமேகலை அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கையும் ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல இடங்களில் இந்த ஒரு பெண்ணின் மீது காவல் நிலையத்தில் புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு ஆதரவாக குறிப்பிட்ட சில அந்த திராவிட கட்சிகளில் தீக்கால இருக்கக்கூடிய சில நபர்கள் இந்த கடவுள் மறுப்பு கொள்கையோடு இருந்துக்கிட்டு நம்முடைய, அதாவது இந்து கடவுள்கள் மட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடிய கேடுகட்ட கூட்டமெல்லாம் இந்த ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக பதிவுகளை போட்டுட்ருக்காங்க. குறிப்பாக அந்த மைனர் விஜய் யூடியூப் புரூடர்ஸ் பார்த்தீங்கன்னா சங்கிகள் வந்து கதறட்டும் கதறட்டும் அப்படின்ற மாதிரி டைட்டிலோட ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. எந்த அளவுக்கு இவங்களுடைய மனசில் நம்முடைய கடவுள்களை தவறாக சித்தரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
இதுவே மாற்று மத கடவுள்களை பத்தி பேசினா எந்த அளவுக்கு பிரச்சனை இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆனா பெரும்பான்மையான இந்து சமூகம் வாழக்கூடிய இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் வணங்கக்கூடிய நம்முடைய கடவுள்களை தொடர்ந்து ஒரு கேடுகட்ட இழி கூட்டம் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. பட் நம்ம அதை கண்டும் காணாம கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு நிலை இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இது எங்க போய் முடியும் தெரியுங்களா? நம்முடைய கடவுள்கள் அப்படின்னாவே தவறான பழக்கத்தை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க, தவறான கடவுள்கள் நம்முடைய கடவுள்கள், நம்முடைய கடவுள்களை வணங்கணும்னா அது தவறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அடுத்த தலைமுறைகள் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நஞ்சை விதைக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு கேவலமான வேலையை இவங்க பண்ணிட்டுருக்காங்க. இதை வந்து நம்ம இன்றைக்கே அடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய இன்றைக்கி காலியை வந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி புகைப்படத்தை கொடுக்குறாங்க, போஸ்டரை போட்டிருக்காங்க, பின்னாடி எல்ஜிபிடி கொடியை வந்து வச்சு ஆட்டிட்டு இருக்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய ஏற்கனவே முருகப்பெருமானை இழிவுபடுத்திட்டாங்க, கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திட்டாங்க, சிவபெருமானை இழிவுபடுத்திட்டாங்க, சிவலிங்கத்தை இழிவுபடுத்திட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுள்களையும் வந்து கார்னர் பண்ணி தவறான ஒரு விஷயத்தை கடவுள் மீது திணித்து அந்த கடவுள்கள் அப்படின்னாவே வேறு விதமான ஒரு பிம்பத்தை வந்து காட்டக்கூடிய வகையில் இவங்களுடைய அந்த கேவலமான வந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த ஒரு இயக்குநருக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை ஒவ்வொரு இந்துக்களும் தெரிவிக்க வேண்டியது அவங்களுடைய தலையாய கடமை அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக நம்மளுடைய கடுமையான எதிர்வினைகளை ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தொடர்ந்து ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம அப்படியே கடந்து போயிட்டோம்னா, இல்லை அப்படியே கடந்து விட்டுட்டோன்னா அடுத்த கட்டமாக வேறு விதமான ஒரு போஸ்டரை வெளியிட்டு நம்முடைய கடவுள்களை இழிவுபடுத்துவாங்க. அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த ஒரு போஸ்டருக்கு எதிராக அவங்களுடைய கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிங்க. நன்றி.